ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைனி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஹோம் அண்ட் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிறைய வந்து பூ வாங்குவோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பூவோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம 1 வீக் முன்னாடியே நம்ம வாங்கினோம் அப்படின்னா, இல்லை ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வாங்கினா கூட நமக்கு சில பூவெல்லாம் வந்து ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆகும். அப்படி வாடாமல் நம்ம 1 வீக் வரைக்குமே நம்ம எப்படி வந்து நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக பூவை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப் தான் நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். இது ரொம்பவுமே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம சில்வர் ஃபாயில் இருக்கு இல்லையா, ஸோ அலுமினியம் ஃபாயில்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் நமக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை நீங்கள் எந்தில் பூ வைக்கிறீங்களோ, மோஸ்ட்லி பாக்ஸில் வைங்க, கவரில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு சரிப்பட்டு வருமானு தெரியல. பட் நீங்கள் கவரில் வச்சாலுமே அலுமினியம் ஃபாயிலுக்குள்ளே ரேப் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா, பூ எப்படி வச்சிங்களோ அப்படியே மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் நமக்கு நிறைய வந்து விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட டபுள் அண்ட் ட்ரிபிள் ரேட் கூட நமக்கு சில சமயம் விற்கிறாங்க. ஸோ 1 வீக் முன்னாடியே நம்ம வாங்கி இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் நம்ம ரேப் பண்ணி நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம சாமி கும்பிட்றப்ப நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு பூவுக்குன்னு தனியாக பாக்ஸ் வச்சுக்கோங்க, அதுதான் எப்போயுமே நல்லது. சாமிக்குங்கிற வைக்கிற பூவில் நம்ம எப்போயுமே தனியாக பாக்ஸ் வச்சு அதில் வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 வீக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இதே டைப்பில் மல்லிகைப்பூ எல்லா பூவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ பொட்டு இருந்தாலும் சரி, இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் மட்டும் நம்ம எங்கேயாவது போகிறப்ப தான் நம்ம தேடிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் நம்ம பிடிச்ச பொட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம கையில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வந்து நம்ம ஒரே தேடி 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 அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் இல்லாமல் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் டோர் சைடில் ஓப்பன் உள்பக்கமாக நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி நம்மளோட டபுள் சைட் டேப் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதில் 1 சைடு வந்து அந்த டோரில் ஒட்டிட்டு 1 சைடோட பேப்பரை கிழிச்சிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா பொட்டையுமே நம்ம அதில் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு எப்பயுமே தேடணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம போகிறப்ப நம்ம ட்ரெஸ்ஸுக்கு எந்த பொட்டு நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொட்டுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு விசிபிளாக வெளியில் அசிங்கமாக அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவும் தெரியவும் தெரியாது, நம்ம உள்பக்கமாக ஒட்டிடுறோம் இல்லையா. ஸோ ரொம்ப ஈஸியாக வெளிப்பக்கம் நமக்கு கிளாஸ் இருக்கும், கண்ணாடி இருக்கும், உள்பக்கமாக நம்ம இந்த மாதிரி நம்ம ஒட்டி வைக்கிறதுனால அந்த நீங்கள் நல்லா நீட்டாக இருக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த மேல் பக்க கவரோடையும் நீங்கள் வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பொட்டோட அட்டையில் மேல் பக்க அட்டையை நீங்கள் கட் பண்ணிவிட்டு வைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன்ல, ஸோ அது வந்து அப்படியே வந்தது. ஸோ அந்த பொட்டில் மெத்த இருக்கிற பொட்டுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கவர் ஒரு லாக் கவர் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் லாக் பண்ண மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஒருவேளை டஸ்ட் ஆனால் கூட நமக்கு நிறைய டஸ்ட் ஆகாது. ஸோ இந்த ரெட் கலர் பொட்டு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது, மற்ற கலர் கலர் பொட்டுஸெல்லாம் நம்ம எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து டஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அந்த கவர் மேலே வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வைங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே குழந்தைங்களுக்கு வெளியில் ஸ்வீட்ஸோ இல்லை வந்து வெளியிலேருந்து நம்ம ஸ்நாக்ஸோ எதுவும் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டிலே நம்ம கையாலே நிறைய சிறுதானியங்களோட மாவு வச்சு நிறைய ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, நமக்கும் வந்து ஒரு திருப்தி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்குறோம், சாப்பிட்றாங்கங்கிற. ஸோ அந்த வகையில் நான் சிறுதானிய லட்டு, ஐ மீன் ராகி லட்டு எப்படி பண்ணுறது ஈஸியாக நம்ம வந்து எப்படி பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்து நல்லா வந்து கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு வேற ஒரு பவுலில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. அந்த பவுலில் நம்ம வறுத்த இது கடாயிலே வச்சிங்க அப்படின்னா ஹீட்டில் அந்த மாவு வந்து கறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேற பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கீ வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி பருப்பு, உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குமோ, கிஸ்மிஸ் பிடிச்சாலும் கிஸ்மிஸ் போட்டுக்கோங்களா, பட் முந்திரி மட்டும்தான் அந்த ஆட் பண்ணுறேன். ஒரு 10 முந்திரி வந்து எடுத்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி அந்த எண்ணெயிலேருந்து ஐ மீன் அந்த கீலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க.
வச்சதுக்கப்புறமா இப்போ நான் 2 கப் ராகி மாவுக்கு நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் சுகர் கூட எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை பொடியாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை நல்லா பவுடராக வந்து அரைச்சிக்கலாம். நல்ல சுத்தமான நாட்டு சக்கரையாக எடுத்துக்கோங்க, எந்த ஒரு தூசி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த டைப்லேயும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் ஆக்கினதுக்கு அப்புறமா நம்ம ராகி மாவையும் இதோடையே போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ராகி மாவையும் நம்ம இதோடையே போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளோட வெள்ளமும் ராகி மாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். அப்படி மிக்ஸ் ஆகிறப்போ என்ன ஆகும்னா நல்லா வந்து நமக்கு நம்ம கீ போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா உருண்டை பிடிக்கிறப்போ நல்லா வந்து நமக்கு அந்த வெள்ளம் வந்து நாட்டு சக்கரை வந்து நல்லா உருகி வரும். ஸோ நமக்கு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. நான் உருண்டை பிடிக்கிறதுக்காக 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து எடுத்து நான் ஹீட் பண்ணுறேன். நம்ம இதில் கீயில் உருண்டை பிடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கீ வந்து எப்பயுமே ஹீட்டான கீயோ ஏதோ ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ கீ ஊற்றி கையால் தொட்டுறாதீங்க. 1 ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவே கொஞ்சம் நமக்கு ஆறிடும். அப்புறம் நம்ம வந்து நம்ம அதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஓரளவு கொஞ்சம் வந்து அந்த இதை ஊற்றுறோனே கொஞ்சம் சூடு தணிஞ்சிரும். இருந்தாலுமே கையில் கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணப்போனா கொஞ்சமாக கீ வந்து கையில் தொட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து உருண்டைகள் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த பாதாம் பிஸ்தா எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முந்திரியை நீங்கள் பவுடராக கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் நான் அந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் மேலே வைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் ஒரு உருண்டை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ராகியில். ஸோ ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பெரிய நம்ம வீட்டில் நைட்டி போடுற எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் வந்து வச்சுருப்போம். நம்ம அம்மா ஆகட்டும், நம்ம பாட்டிங்க, யாராக இருந்தாலும் சரி நிறைய ப்ளவுஸ் வந்து சாரீ கட்டுறவங்களாகட்டும், இப்போ காலேஜுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களாகட்டும், ஸ்கூல் டீச்சர் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு நம்ம சாரீ கட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆனதுக்கப்புறம் இந்த டீச்சர்ஸ் அவங்களாம் நிறைய வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அப்படி வேஸ்ட் ஆகிற ப்ளவுஸில் வீட்டில் வந்து நைட்டி போடுறவங்களா இருந்தா இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்ட வந்து நமக்கு வந்து ஒரு பிரா ஷேப்ல தான் இருக்கும். ஸோ கை மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஸோ அந்த கையை இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளோட நைட்டுக்கு கீழே வந்து வெளியில் தெரிஞ்சது, நம்ம உள்ள பிளவுஸ் போட்டு மேலே நைட்டி போடுறப்போ நமக்கு வெளியே தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு அது ஒரு ஃபிட்டிங்காக ரெண்டு கையில் வந்து ரெண்டு இருக்கிற மாதிரி துணி இருக்கிற மாதிரி இருக்கும், அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ஹேண்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹேண்ட் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு டெய்லரிங் மிஷின் இருக்கு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சுக்கு உள் பக்கமாக நீங்கள் கட் பண்ணி அதை மடித்து தச்சிடலாம். பட் டெய்லரிங் மிஷின் இல்லாதவங்க ஸ்டிச்சோட வெளிப்பக்கம், ஐ மீன் கை பக்கமாக நம்ம கட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், விசிபிளாக தெரியுது பாருங்கள் இப்போது. ஸோ அந்த ஸ்டிச்சோட வெளிப்பக்கமாக நீங்கள் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் இருக்கிறதுனால அந்த நூலிலைகள் பிரிஞ்சு வராது. அப்போ வந்து நம்ம ரெகுலராக நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஷார்ப்பான நல்ல சிசர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஸ்டிச்சுக்கு வெளிப்பக்கம், ஐ மீன் நம்ம ஹேண்ட் இருக்கிற சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஸ்டிச்சில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நூலிலைகள் பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு இங்கே கையால் கூட நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வெளிப்பக்கமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டு சைடுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நமக்கு நைட் டைமில் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரஃப்யூஸ் ப்ரானே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேடான ப்ளவுஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நைட்டி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப நைட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தூங்குறப்போ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நம்ம உடம்பு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, அதே சமயம் நமக்கு வந்து
ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கட் பண்ண இடத்துலருந்து மடித்து ரெண்டு மடிப்பு மடித்து நம்ம ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். இல்லை நான் இதை மடித்து தைக்கணும், எனக்கு நல்லா வந்து நல்லா இருக்கணும், நூல் இலைகள் பிரிஞ்சு வரக்கூடாது, நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு நான் அதை போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையாலே கூட மெதுவாக வந்து தைக்கலாம். ஒன்லி இந்த ஹேண்டும் அந்த ஹேண்டும் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கையாலையும் தைச்சிக்கலாம், இல்லை அப்படியே விடலாம், எந்த ஒரு நூலிலைகளும் வெளியில் வராது. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளான ரொம்ப ஃப்ரீயான நம்ம ரீயூஸ் பண்ணி ஒரு இது நம்மளே வந்து செய்கிறப்போ நமக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ளவுஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.